பிரதீப் என்ற இந்த இளைஞனை கைது செய்து 30 நாட்கள் சிறையில் வைத்தார்கள். இந்த ட்ரிப் அடி கொஞ்சம் ஓவரா, ஓடி போய் ஓவரா கேக்குற. 30 நாட்களுக்கு மேல் கடந்து விட்டது. இப்போதுதான் பிரதீப் ரிலீஸ் ஆகி இன்னைக்கு வந்திருக்கா. அப்படி போலீஸ்ல என்ன பிடிச்சிட்டாங்க, என்ன எப்படி எல்லாம் அடிச்சாங்க தெரியுமா? வயிற்றுல எட்டு எட்டு வச்சாங்க, நான் ரத்த ரத்தமா வாந்தி எடுத்தேன். அமுக டுமுக அமால் டுமால், உனக்கு நான் போட்டேன், எனக்கு நீ போட்ட. ஒரு மாத காலம் துணிச்சலாக சிறையில் இருந்து இன்று வெளியே வந்துள்ள பிரதீப்புக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமா, நீயும் நானும் கர்ம வீரர் காமராஜரும் அறிஞர் அண்ணாவும் நாட்டுக்கு நல்லது செய்யறதுக்காகவே ஜெயிலுக்கு வந்திருக்கோம். போடா, நீ ஒரு முடிச்சவிக்கு, நான் ஒரு முல்ல மாறி. மன உறுதியோடு மிகவும் திடமாக இருந்த பிரதீப் வாழ்த்துகளுக்கும் பாராட்டுகளுக்கும் உரியவர். இந்த பிரதீப் அவர்களின் கைதுக்கு மிக பின்னணியில் முக்கிய காரணமாக இருந்தது தமிழகத்தின் நிதியமைச்சர் திரு பி டி ஆர் தியாகராஜன் அவர்கள் என்பதை நான் வெளிப்படையாக குற்றம் சாட்டுகிறேன். அப்ப கம்பி என்றது கன்ஃபார்ம் ஆகி போச்சு சார். ஒரு விமர்சனம் செய்ததற்காக சிறைக்கு போயிட்டு வந்த பிரதீப் நல்லா தான் இருப்பான். ஆனால் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்தவர்கள் என்னென்ன சிக்கல்களை சந்திக்க போகிறார்கள் என்பது வரக்கூடிய நாட்களில் தெரியும். கொஞ்சம் நேரத்துல நீ என்ன வேதனை பட பாரு. சவுக்கோட பர்சனல் வீடியோஸ் நிறைய அந்த பையன் கிட்ட இருந்திருக்கு. ஓ ஓகே. சோ இதெல்லாம் எடுத்து ஒரு காப்பி அண்ணாமலைக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கு. இது சவுக்குக்கு தெரிய வருது. அவன் கைதாவான் வெயிட் பண்ணதுல சவுக்கம் ஒரு ஆளு. ஓ ஓகே. அரசியல்வாதியை கூட நம்பிடலாம், ஆனா அங்க கூட இருக்கவங்க நம்பவே கூடாது. நீ ஒருத்தம் போதுடா. நீங்க இன்னைக்கு ஆமா தப்பு நடந்து போச்சு எளிதா சொல்லிட்டு போயிடுவீங்க. சிறையில இருந்தவர்களுக்கு தான் அதோட வழி தெரியும். எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்ட் சொல்லுது. இது என்ன பிரமாதம், இது விட ஸ்பெஷலைட் ஒன்னு இருக்கு. சார் வடகரி, வடகரி யாரும் தொடகரி யாரும் போலாங்குது. என்ன அது சார், சாப்பிடுங்க சார். ஏய் என்ன சாப்பிடுங்க சார். இந்தியாவில் இருக்க அறிவாளிபுரம் நம்மூர்ல தான் இருக்காங்க. ஏன் மக்களே, என்ன மட்டும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சீங்கன்னா ஊர்ல இருக்கிற என்னுடைய எல்லா போட்டத்திலையும் சாராயத்தை வர வைப்பேன். உங்களை மாதிரி ஆட்கள் இருக்கிறதாலயா ஓட்டுக்கு இருக்கிற மரியாதையே போயிடுச்சு. ஓட்டுங்கிறது 5-10 சாராயத்துக்கும் விற்கிற பொருளாயா? அது மனுஷோட தன்மான பிரச்சனையா? காசுக்காக ஓட்ட விற்கிறதும் பொண்டாட்டி பொண்ணை விற்கிறதும் ஒண்ணுதான்யா. மந்தவெளி பஸ் ஸ்டாண்டை சேர்ந்த பிச்சைக்காரர்களின் தலைவர் இப்போது தலைவருக்கு பொன்னாடை போர்த்துவார். என்னையா ஹால்ல யாரை விடுறதுங்கிற விவசாயம் இல்லையா சார்? ஏதோ உதவி கேட்பாடு சங்கம் பணத்தை கட்டிட்டு போனாங்க. கடைசியில பார்த்தா பிச்சைக்கார கூட்டமா இருக்கு சார். ஒரே நாட்டம் வாயா. சகோதரர்களே, சகோதரிகளே, நான் வரும்பொழுதே திரு எஸ் வி சேகர் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லி கொண்டிருந்தார், அதையே நான் வலியுறுத்த விரும்புறேன். வடிகட்டுல முட்டாள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து வர்றாங்க, இன்னைக்கு ஒரு வழி பண்ணிருவோம் பண்ணிருவோம். என்னுடைய பிரையாரிட்டி இன் லைஃப் முதல்ல என் தேசம், அடுத்தது என் மதம், அதுக்கு அடுத்தது என் ஜாதி. இதெல்லாம் ஒரு பெருமையா? அதுக்கப்புறம் நான் பேசுற மொழி, என் குடும்பம், அதுக்கப்புறம் தான் பாக்கி லொட்டு லொசுக்கு எல்லாம். இன்னைக்கு நாம வந்து இந்த உலகத்துக்கு மதசார்பின்மை சொல்லி கொடுத்தவர்கள். ஏய் ரொம்ப வெறுப்பேத்தாத, சாமி சிலைன்னு கூட பாக்க மாட்டேன், எடுத்து மண்ட மேல அடிச்சு போடுவேன். ஆகாஷாதி பதிட்டந்தோயம் யதாகச்சதி சாகரம். ஒரு கருமாந்தரம் புரியல. மழை நீர் ஆலயத்திலிருந்து கீழே விழற மழை நீர் கடலுக்கு போறதோ அது போல எந்த ஆண்டவனை வணங்கினாலும் அது நாராயணனை போய் சேரும். நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அத பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. ஹரிங்கிற பேருக்கு அர்த்தம் இருப்பவன். என்னடா சொல்ற, இது நம்ம சொல்லல ஃபாரின்ல சொல்றான். குதிரையில பணம் கட்டுறான், ஓட்ட பந்தயத்துல கட்டுறான், வேகமா வரணும்னு இங்க இருந்து கத்துறான். ஹரி அப்புங்கிறான் அவன் ஃபாரின்ல. இயேசு அப்புன்னு கத்த வேண்டியதான்.
ஹரியப்புங்கிறான். ஹரி எப்பவும் இருப்பவன். என்னன்னு சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா பிராமணனுக்கு ஓட்டு இருக்கு, பார்ப்பனியத்துக்கு ஓட்டு இல்ல. அப்ப பிராமணன் வேற, பிராமணியம் வேறயா? உனக்கே தெரியலன்னா எனக்கு அப்படி தெரியும். நான் என்ன வலியுறுத்த விரும்புறேன்னா, கைண்ட்லி பிரிசர்வ் தி பிராமணிக்கல் கல்ச்சர். டேய் சில்பான், அட போட நிறுத்திக்க. கல்ச்சரை பத்தி நீ பேசாத நாயே. நீங்க பாத்தீங்கன்னா என்னோட தீவிரமா பேசுவார் நம்ம பிரபாகர். இவன் யாரா பர்மா பஜார்ல பிட்டு போட வைக்கிற மாதிரி இருக்கான். நீ பிராமண பூணல் நடத்தீங்கன்னா உன் தாடி அறுத்து போடுவேன்னு சொன்னார் அன்னைக்கு இவேராவ. அந்த மாதிரி சொல்றவர். ஏய் அண்ணே தெரியல யாரு பட்டபா ரவி. நாலஞ்சு பேர் போட்டுறாரு பாத்திர ஐசிக்கு வரப்போ டாக்டர் பண்றா. இன்னைக்கு ரொம்ப கவலைப்படக்கூடிய அம்சம் என்னன்னா, நிறைய பசங்க இருக்கான், பொண்ணு கிடைக்கல. அதுக்கெல்லாம் ஒரு குடுக்குல வேணே. ஆமாடா, சில தர்த்தரம் பிடிச்சவனுக்கு அதெல்லாம் கிடைக்காது. நிறைய பையன் இருக்கான், எங்கிட்ட மாத்திரம் சொந்தத்துல 10 பேர் இருக்காங்க. எல்லாம் கான்பூர் ஐஐடில படிச்சுட்டு வருஷத்துக்கு 36 lakhs பேக்கேஜ் வாங்குறவங்க. ஆமா, இதுக்கு முன்னால அவங்க பெரிய தொழில் அதிபரா இருந்தாங்க. அவ இங்கேயும் துண்ட விரிச்சு பிச்சைதான் எடுத்து அங்கேயும் போய் அதான் செய்வா. அதனால நாம முதல்ல குழந்தைகளை வளர்க்கும் பொழுதே நம்மோட சம்ஸ்காரங்களை சொல்லி கொடுத்து வளர்க்கணும். என்ன இருக்கு உனக்கு சுயசரித்திரம்? அண்டா திருந்தது, குண்டா திருந்தது, செவரி அடி குதிச்சது, பொம்பளைய புடவை உருவனது, செருப்படியே செருப்படி வாங்கிட்டு வந்தீங்க, அதெல்லாமா? எப்படின்னா எங்க ஃபாதர், என்னுடைய ஃபாதர் கனடாவுல பெரிய ட்ரம்ப்ஸ் பிளேயர். நாங்க சாயந்தரம் விளையாட்டு வந்தபோது என்ன சொல்லுவார், கைய கால அலம்பிண்டு ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் 108 தடவை சொல்லிட்டு அப்புறமா நீ புஸ்தகத்தை எடு. என்னது ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் 108 தடவை சொல்லிட்டு அப்புறமா நீ புஸ்தகத்தை எடு? அப்புறம் ஏண்டா நான் பல்லு விளக்குற, பாடிக்கிட்டே போக வேண்டியதானடா? வாயிலிருந்து மூக்கு கண்ணு காது வரைக்கும் மணக்கு போடா. அப்ப கம்ப்யூட்டர்ல பல்லு விளக்குறா, இவனுக்கு என்ன திருப்பு கூட பாடிட்டு இருக்காங்க. இப்ப இங்க வந்து 4-5 அவார்டுக்கு குடுக்கல. எந்த ஷோக்கு வந்திருக்கணும்னே தெரியாம பேசினுங்கிறத பார். சம்ஸ்கிருதத்துல சொன்னா எனக்கு சம்ஸ்கிருதத்தை பத்தி பேச தெரியும், சம்ஸ்கிருதத்துல பேச தெரியாது. இந்த பார், பல மொழி பேசாதீங்க, இருக்கிற தமிழ் மொழிய ஒழுங்கா பேசுங்க. ஆகவே நீங்க எல்லார்ட்டையும் நான் கேட்டுக்கிறது, நம்ம வீட்டுல கொஞ்சம் கூட நம்முடைய சம்ஸ்காரங்கள் குறைய கூடாது. சரியா, உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.